வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள், நல்ல காயாக இருக்கிற மாங்காவை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு துருவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு கப்பு துருவின மாங்காய். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக அரை கப் எடுத்துக்கலாம். அடுத்து கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், மஞ்சத்தூள், அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, உப்பு தேவையான அளவு. சாதத்தை வந்து நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் நல்லா சூடாக இருக்கும்போதே 2 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சாதத்தோடையே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருந்த வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கலன்னா நீங்கள் வரமிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து துருவி வச்சுருந்த மாங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காவை வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது, ஒரு 1 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயில் வதங்கினா போதும். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா மாங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சாதத்தை போட்டுக்கோங்க. சாதம் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது சாதம் நல்லா ஆறியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரைஸ் எப்பயுமே நல்லா ஆற வச்சு போட்டிங்கன்னா தான் அந்த புளிப்பு அந்த டேஸ்டெல்லாம் வந்து அந்த ரைஸில் நல்லா ஏறியிருக்கும். இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.